ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாண்டி ஒரு முக்கியமான பிளேஸ், நம்ம ஃப்ரெண்டு வீடு அங்கே தான் இருக்குது. சரி வாங்க, நம்ம ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செம்ம மிஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குது ஏரியா. சரி வாங்க, என்ன உள்ளே என்னென்ன விஷயம் இருக்குது நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில், உள்ளே போய் பார்க்கலாம், நிறையா இருக்குது, பார்க்கலாம், உள்ளே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கூடலூர் போகிற வழி தான், சூப்பராக இருந்துச்சுங்க. திடீர்னு நின்று அதை ஃபோட்டோ எடுப்போன்னு பார்த்தேன், சரி வீடியோ எடுத்துலாம்னு சொல்லி எடுத்தோம். ஒரு பக்கம் வெளிச்சம், சன்னு சூப்பராக இருக்குது, இன்னொரு பக்கம் பாருங்கள் வேறு மாதிரி அடியே நிழலாக இருக்குது, நல்ல பிளேஸுங்க இது, அருமையாக இருக்குது. அங்கே பாருங்கள் ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. மழை இதெல்லாம் எப்போவுமே கிடைக்காது, ஏதோ நமக்கு எதர்ச்சியாக போனால் ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன். இன்னும் வந்து ஒரு சில இடம் உள்ளே இருக்குன்னாரு, போய் பார்த்தா தெரியும் எப்படின்ட்டு. வாங்க, நான் உங்களுக்கு போய் இன்னும் நிறைய இடம் இருக்குது, நிறைய சுற்றி பார்க்க இடம் நிறையா இருக்கான், உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போகிற வழி தாங்க, நல்லாயிருக்கு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்குது, பாருங்கள் சூப்பராக, மலையிலேருந்து தண்ணி கொட்டுது, நல்லா இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், போ போ, ஏரியா உள்ளே நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் தேயிலை தோட்டங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஃபுல்லாக காற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்யூஷனே இல்லாத காற்று, சூப்பராக இருக்கும் உண்மையிலே, சான்ஸே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா பேர் தான் ஓவேலி, இதான் குடூர் தாண்டி நம்ம ஃப்ரெண்டு ஊர், சூப்பராக இருக்குங்க. ஏரியா வந்தாலே மிஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் கொட்டுது, குளிர் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 11 மணிக்கு எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. பக்கத்தில் அவங்க வீட்டு பக்கத்துலேயே அந்த ஒரு மாதிரி ரிவர் போயிட்டுருக்கு, ஃபுல்லாக தேயிலை தோட்டம், சூப்பராக இருக்கும். இதுதான் நம்ம ஃப்ரெண்டு வீடு, ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பிளேஸ் கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு ட்ரிப்பு கிடைச்சதோட அங்கே உள்ள விஷயத்தை பார்த்துக்கலாம் சொல்லி தான் கிளம்பி வந்தோம். பட் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கன்னு வச்சுங்களேன், நல்லா இருந்துச்சு, ஏரியா பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இது இல்லாமல் பக்கத்தில் ஏதோ ஒரு ரிவர் மாதிரி கொட்டுது, போய் பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்கு தான் இப்போ நம்ம வந்தோம், இன்னும் வீட்டுக்குள்ளே போகலாம், அடுத்து அங்கே தான் போகிறோம். கடைசியாக நம்ம ஃப்ரெண்டு அந்த வாங்க குளிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார். இதை தண்ணியை பார்த்தாலே வேறு மாதிரி இருந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன்.